தென்கொரியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் தேசிய கல்லறைக்கு சென்று மறைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின் செய்தியாளர்கள் மற்றும் இந்தியா வம்சாவளிகளை சந்தித்து பேசினார். அதில் புல்வாமா தாக்குதலுக்கு இரங்கலையும் ஆதரவையும் தெரிவித்த தென்கொரிய அதிபர் மூனுக்கு மோடி நன்றியை தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளதாக மோடி தெரிவித்தார். தென்கொரியா இந்தியா இடையேயான உறவு வலுவாக இருப்பதற்கு பாதுகாப்புத்துறை ஒரு முக்கிய காரணம் என்றும், இதை உறுதிப்படுத்தும் வகையில் தென்கொரியாவின் K9 எனும் வஜ்ரா துப்பாக்கி இந்திய ராணுவத்தில் பயன்பாட்டில் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். பின்னர் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு 2018 அமைதிக்கான சியோல் விருது அளிக்கப்பட்டுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.